அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்க, அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுவும் சென்னையில் மிகப்பெரிய விஷயம் இது. அந்த போராட்டத்தில் மே 17 இயக்கத்தின் சார்ந்தவங்களும் பங்கு பெற்றிருக்காங்க. இவங்க எல்லாருமே அமைதியான முறையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட CM எடப்பாடி அவரோட வீட்டை முற்றுகையிடும் போராட்டமும் இன்றைக்கி நடந்திருக்கு. இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறவங்கள இன்றைக்கி போலீஸ் கைது பண்ணியிருக்கு. எதுவும் கேட்கவும் கூடாது, எதுவும் பண்ணவும் கூடாது. ஒரு போராட்டம் அமைதியான முறையில் நடத்தாலும் அவனை கைது பண்ணது ஏன், அவனை விடுதலை செய்யுங்கன்னு கேட்டால் கூட கைது. எல்லா பிரச்சனையுமே கைது பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ எந்த பிரச்சனையுமே பேசாமல் நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா அது பண்ணாதீங்க, அது ஏன் பண்ணீங்கன்னு கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கவே கேட்காது, கேட்டால் ரைடு வரும், அதனால் அவங்க ஆட்சிக்கு பிரச்சனை, ஆட்சி கலையும், 4 வருஷம் சம்பாதிக்க முடியாது. ஸோ மக்கள் கேட்கலாம் அப்படின்னா போலீஸை விட்டு அடிக்க விடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. எதிர்கட்சி கேட்கும் அப்படின்னா எதிர்கட்சிக்கு ஏதாவது தேவைன்னா அந்த கட்சி கேட்கும். சின்ன சின்ன கட்சிகள் கேட்டாலும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஜாதி பேர் சொல்லிட்டு உட்கார வச்சிட்றாங்க. இனி வரும் காலங்கள்லையாவது இந்த தமிழ்நாடு திறந்துட்டோம்.